வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோரி தமிழ். இன்ன ரிஸ்டோரி எப்பயுமே சந்தோஷமா நல்லா கலகலன்னு பேசுவே, இப்போ என்ன அப்படியே இப்படி பேசுறேன்னா, எக்ஸாம் தொடங்கிடுச்சுங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படியா பாஸ் ஆகியது, அந்த எக்ஸாம்லேருந்து தப்பிச்சினும், அப்போ தான் அரியர் வைக்காம அடுத்த இருக்கு சேஃபாக போக முடியும். அடுத்த இருக்கு நான் அரியர் வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சிங்களேன், அப்புறம் இந்த அரியர் அது எப்படியும் அதில் அரியர், அதுக்கடுத்து இது எல்லாம் கடைசியாக சேர்ந்து வந்து ஃபைனல் இயரில் நம்மளை வச்சு செஞ்சு விட்ருவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அரியரை வைக்காமல் ஈரை தாண்ட, அதான் இந்த வருஷத்தை தாண்டத்துக்கு முயற்சி பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்கு நம்மளால் சுத்தமாக கொஞ்சம் சுத்தமாக சொல்ல முடியாது, சேனலில் கொஞ்சம் ஃபோக்கஸ் குறைய தான் செய்யும். அதனால் நாலுலேருந்து இந்த ரெக்வஸ்டட் வீடியோஸ் சொல்ல முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுறீங்க, பாசமாக இந்த போடுங்க ப்ரோன்னு கேட்குறீங்க, அதே மாதிரி வீடியோஸை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா போட முடியாது, ஏதாவது ஒரு நிமிஷம் வீடியோ ரெண்டு நிமிஷம் வீடியோ, அதுமாரி மோஸ்ட்லி போட்டு தான் இந்த ஒரு வாரத்தை ஓட்டுவேன். அதனால் இந்த ஒரு வாரம் மட்டும் நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோஸ் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய். இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், நான் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், எக்ஸாமே எழுத போகிறேன், நான் பாஸ் ஆகினோன்னு நம்மளோட ரியல் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதான் RITF இன்னும் வைக்கவே இல்லை, என்ன வைக்கலாம் அதையும் கமெண்ட்லி பண்ணுங்கள். நம்மளோட ரிஸ்டோரி தமிழ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தால் கமெண்ட்லி பண்ணுங்கள். எனக்காக வேண்டிங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். சி யூ லெட்டர், பாய் பாய்.